Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about ghee with coffee. So, ghee and coffee are the two things that we have to do with effects. So, the two things that we have to benefit from this video. So, let's go to the video. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஃபி வந்து நார்மலாகவே எல்லோரும் யாருமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மார்னிங்கில் வெறு வயிற்றில் குடிக்கிறது வந்து ரொம்ப கெட்ட பழக்கம். ஸோ மார்னிங் வந்து வெறு வயிற்றில் யாரும் காஃபி குடிக்காதீங்க. ஏன்னா அந்த காஃபியில் உள்ள அமிலம் வந்து உடம்புல உள்ள குடல் அப்புறம் சாப்பிட்ற இதை செரிமானம் வந்து ஒழுங்காக பண்ணாமல் செஞ்சு விட்டுரும். ஸோ வந்து காஃபியில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப கேடு. அதனால் வெறு வயிற்றில் எப்போவுமே காஃபி வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு காஃபி காலையில் குடிச்சே ஆகணும் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணலான்னா, நெய்யை வந்து காஃபியில் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி, அல்லது எவ்வளோ காஃபி சேர்க்குறீங்களோ அவ்வளோ வந்து நெய்யும் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கிறதுனால அதில் உள்ள அமிலத்தன்மையை அப்புறம் அந்த அமிலத்தால் ஏற்படுற வீக்கத்தை அது வந்து அந்த நெய் வந்து சரி செஞ்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ நெய் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து காஃபியில் இருக்கிற எந்த எஃபெக்டும் உங்கள் பாடியில் வந்து எதுவும் பண்ணாது. ஸோ கால்சியம் வந்து நெய்யில் வந்து அதிகப்படியாக இருக்குது. சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணதில் நெய்யில் இருக்கிற அதிக கால்சியம் வந்து அந்த அமிலத்தோட விளைவை வந்து நடுநிலையாக்கிடுது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தடுத்துருது. நெய்யில் இருக்கிற பயூட்ரேட்டுங்கிற ஒரு சின்ன கொழுப்பு அமிலம் வந்து வயிற்றில் இருக்க அலர்ஜி அல்லது அது அந்த அமிலத்தால் ஏற்படுற ஏதாவது ஒரு இது வந்து கட்டுப்படுத்துகிற கேரக்டரை வந்து அந்த பயூட்ரேட் வச்சுருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நெய் ஊற்றுறதுனால காஃபியில் இருக்கிற அந்த கடுமையான அந்த அமிலத்தை வந்து நடுநிலையாக்குது. அப்புறம் செரிமான பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தலாம் அந்த இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அதை வந்து அதோட நிலைக்கு கொண்டு வந்துடுது. ஸோ வந்து நெய் ஆட் பண்ணுறதுனால இவ்வளோ கட்டுப்பாட்டையும் அது கொண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சில பேர் வந்து நெய் ஊற்றாமல் வெண்ணெயை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தப்பு. வெண்ணெய் வந்து குடிக்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து செரிமானத்தை வந்து ரொம்ப கஷ்டமாக்கி விட்டுரும். அப்புறம் வந்து வெண்ணெய் வந்து கொஞ்சம் திரவத்தன்மை கொண்டு இருக்கும். தண்ணியை வந்து அது வச்சுருக்கிறதுனால அந்த டீயோட டேஸ்ட்டையே காஃபியோட டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும். அதனால் வெண்ணெயே சேர்க்கக்கூடாது. ரிசர்ச் பண்ணதில் நெய்யில் வந்து நல்ல பியூரான கொழுப்பு, ஐ மீன் விட்டமின் ஏ, டி, கே, ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 இப்படி நிறைய அதில் வந்து நல்ல கொழுப்பு நிறைய இருக்கிறதுனால அந்த காஃபியில் உள்ள அமிலத்தை எல்லாத்தையும் இது கட்டுப்படுத்திடும். நெய்யில் இருக்கிற இந்த ஒமேகா 6, ஒமேகா 6, 3, 9 இதெல்லாம் என்னென்னா ஒரு வந்து நல்ல கொழுப்பு அப்படிங்கிறதுனால இது வந்து மோஸ்ட்லி மீன், நட்ஸ் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் இந்த சத்தெல்லாம். ஸோ இது வந்து ஹார்ட் பேஷண்ட், பிரெயினுக்கு, கால் வலிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கீழ வந்து 100 கிராம் டெய்லி நம்ம எடுத்துடணும். அதில் வந்து விட்டமின் ஏ வந்து 61%, விட்டமின் இ வந்து 14%, விட்டமின் கே வந்து 11% இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து நெய்யை ஆட் பண்ணனாலே இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் அந்த 100 கிராம் காலையில் காஃபி குடிக்கணும்னு நினைக்கும் போது அதில் ஆட் பண்ணி குடிக்கிறதுனால காஃபியோட அந்த வீரியத்தையும் கம்மி பண்ணிடும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த நெய்யில் உள்ள அவ்வளோ விட்டமின் அப்புறம் ஒமேகாவோட அவ்வளோ சத்தம் உங்கள் உடம்புக்கு வந்து சேரும். நீங்கள் காஃபி குடிக்கிறதா இருந்தால் நெய் ஆட் பண்ணி குடிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ், அப்புறம் ஃபுட் சேலஞ்சஸ், அப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த்தி ஃபுட் அப்படி நிறைய வீடியோஸ் இனிமேல் அப்லோட் ஆக போகுது. ப்ரீவியஸையும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன் சொல்லலாம். நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக அவங்களோட சேவை வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.